திருவெம்பாவை பண்ணே இவையும் சிலவோ பழகமரக்கரியான் உருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் நாயனா முன்னம் தீ சேர்மெழுகு ஒப்பாய் நானே என்னறையன் இன்ன முதன்றில்லோமும் சொன்னோம் கேள்வ வேறாய் இன்னும் துயிலூதியோ வந்தெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் விளக்கம். தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்புத்தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லும் போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம். இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன என்கின்றனர் தோழியர். மேலும், பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ, நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா என்று தோழியர் கேட்கின்றனர். அதிகாலை வேளையில் தூங்காமல் நம் பணிகளை துவங்கிவிட வேண்டும். மார்கழியில் குளிர்கிறதே என்று எண்ணாமல் எல்லா தட்பவெட்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், காலை தூக்கத்தில் இருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி என்றும், சூரியனை காணாத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம் என்று மாணிக்கவாசகர் திருவெம்பாவையின் ஏழாம் பாடல் உணர்த்துவதாக கூறப்படுகிறது. திருவெம்பாவை